ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லுக் வணக்கம், திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல், அதாவது லைவ் மார்க்கெட்லேயே வியூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ லைவ் மார்க்கெட்டில் எனக்கு வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருவேன். ப்ரைஸோடைய மூமெண்டம், அதாவது சான்சஸ் வந்து எந்த பக்கம் மூமெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றத உங்கள்கூட ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இந்த டெலிகிராம் சேனல் மாதிரி இன்னொன்று வெபினார் குரூப்ஸ் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுவும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெய்லி மார்னிங் அப்டேட்டில் நம்மளுடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இது கூட நிறைய பேர் வந்து இந்த மிட் கேப்பும் ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நம்ம, அதாவது அட்லீஸ்ட்டு நம்மளுடைய 1000 லைக்ஸ் நம்ம எப்போ ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்து ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணலாம். நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணோம், நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்போ இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணோம், ஃப்ரீ வெபினார் செட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த 1000 லைக்ஸ் மினிமம் வரட்டும். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோ கேட்டிருந்த மினிமம் வந்து 100 கமெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு, ஒரு 500 லைக்ஸ் வரணும்னு. ஸோ அதை பூர்த்தி செய்கிற விதமாக வந்து லாஸ்ட் வீடியோ அமைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து இதே மாதிரி நான் கேட்காம உங்களுடைய ஞாபகமாக அந்த லைக்ஸ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அந்த நிஃப்டி மிட் கேப்பும் கூடிய சீக்கிரத்தில் கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா டைம் இதுக்கே 78 மினிட்ஸ் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நிமிஷம் தேவையில்லாத பேசிட்டே நினைப்பாங்க ஒரு சில ஸ்டார்டிங்கில், அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஜோன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்திருக்குது. அதாவது இப்போ இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2 நாளுடைய சைட்வேஸ் மூமெண்டம் இந்த நிஃப்டியில் இருந்துச்சு இல்லைங்களா, அதாவது இந்த ஜோன்லேயே இருந்துச்சு நிஃப்டி. இது வந்து லைட்டாக வெளியே வந்து அதனுடைய செல்லிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது வீக்னஸ் காமிக்குது. மீன் அது கரெக்ஷன், அதாவது இந்த செல்லிங் அப்படின்றத ஃபுல் அப்படியே தப தபன் விழுந்தது அப்படின்றத சொல்ல வரல. சப்போர்ட், அது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ற ஒரு வியூ, 19,325 ஒரு சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 10 லைன் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சரி, எங்கே ஷார்ட் பண்ணணும், எப்படி ஷார்ட் பண்ணணும், அது முக்கியம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம சைட் சைட் பை சைட் சொல்லிடுறோம், அது எங்கே எப்படி ஷார்ட் பண்ணணும். ஓகே, இது பாருங்கள், இப்போது இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வெளியே வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட, இதுக்கு கீழே ஷார்ட்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால், ஏன்னா இப்போ பிரேக் டவுன், ரீடெஸ்ட், ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வர சொல்ல ப்ரைஸு கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஒருவேளை ப்ரைஸ் அகைன் வந்து ஜோனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகைன். ஏன்னா ப்ரைஸ் இன்னும் ஒரு கிளியர் ஹையர் ஐ லோயில் ஃபார்மேஷன் ஆகலை. ஸோ ப்ரைஸ் இது இந்த ரேஞ்சிலே இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து நிஃப்டி 50 ஈஸியாக பணம் பண்ணிடலாம், டைம் டீக் ஆகும். இந்த 2 நாள்லேயே கூட அவங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப டீக்காக இருக்கும். ஓகே, ஒன்று இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிட்டோம், இல்லை இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிட்டோம். இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சு நம்ம இது கீழே பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். இந்த 2 லெவல் சொல்லிட்டீங்க, அந்த 2 லெவலும் ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 19,321, அப்புறம் 2வது இது 19, அந்த இந்த 10 லைன் எங்கே டச் ஆகுதோ 19,260 இருக்கலாம், மேபி 280 இருக்கலாம் நெக்ஸ்ட், அந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இது வந்து நிஃப்டி 50 வியூ. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொமெண்டம், இந்த க்ளோசிங் கொடுத்தா 10 லைன் டச் பண்ணுறதுக்காக மேலே போகும். 19,550 வரலாம் உங்களுக்கு அப்பர் சைடு மேலே போகும் இந்த மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோடைய வியூ பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து பெருசாக மொமெண்டம் கொடுக்கல, ஒரு ஒரு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்து 760 860 ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டக்கிட்ட மொமெண்டம் கொடுத்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் பண்ணியிருக்கலாம், இல்லை சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எதிர்பார்த்தவங்க மேபி அவங்களுடைய காஸ்ட் அல்லது லிட்டில் பிட் எஸ்எல் ஹிட்டாக இருக்கும். அதாவது இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த ஒரு எஸ்எல் கட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் நல்லா ஞாபகம் வச்சுக்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எப்போ உங்களுக்கு க்ரியேட் ஆகுதோ அதுக்கு கீழே வந்து ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது வந்து எக்ஸாக்ட்லி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நீங்கள் அது மாதிரி க்ரியேட் ஆச்சுன்னா இன்னும் நல்ல விஷயம்தான். இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு மேபி அகைன் இருந்து இன்னொரு டைம் ரீடெஸ்ட் எடுத்து இது மாதிரி ஒரு ஷார்ட்டிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த டாப்பில் வந்து ரீசன்ஸ் கிட்ட உங்களுக்கு செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் பிளான் பண்ணலாம் ஷார்ட்டிங்கான வாய்ப்புகள். இல்லை கேப் டவுன் ஆன மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகைன் வந்து ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது 2வது லெவல் இந்த 43,500
43,500 வரும். அந்த லெவலும் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா பெரிய லெவல் ஃபால் பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 43,500, நான் தப்பாக எதுனா இருங்க டிலீட் பண்ணிடுறேன், 43,500 வரலும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அந்த சப்போர்ட் லெவலில் இருக்க ப்ரைஸ் அதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். நம்ம ஆனால் அது எங்கே ஷார்ட் பண்ணுன்றது தான் கேள்வி. இப்போ 43,760 ஷார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரைஸ் சேல் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரேட் நம்ம ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருவேளை கேப் டவுன் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா இங்கெலாம் பையர்ஸ் ஏரியாலாம் இங்கே கேப் டவுன் ஓப்பன் ரைட்டஸ்ட் மெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா இந்த மாதிரி ஷேடோஸ் மாதிரி வந்துட்டு டக்குன்னு மேலே போயிடுச்சுன்னா வந்து வேலைக்கு ஆகாது. அதனால் க்ளோசிங் கொடுக்கணும், க்ளோசிங் ரீடெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஃபின் நிஃப்டியில் அதாவது ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் லைனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது ரைஷன்ஸ். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் ஆரைட். இது ரைஷன்ஸ், ரைஷன்ஸ் சப்போர்ட், சப்போர்ட், சப்போர்ட். ஓகே, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபின் நிஃப்டியோட லெவல் தான் சொல்கிறேன். இல்லை இங்கே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் என்ன க்ரியேட் இருந்துக்கும், ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு மேலே அப்படின்னா திரும்பவும் வந்து இந்த ரெஜிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ரெஜிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட் உங்களுக்கு 19,580 வரலாம் ப்ரைஸ் மூமெண்ட்டம் ஆகும். இங்கேருந்து உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கேட்ச் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகணும், அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சு, கீழே க்ளோசிங் கொடுத்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணணும், 19,440 அந்த லெவலில் வந்து டச் பண்ணணும். அந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் அகைன். என்னது இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டன்ஸ் ஒன்றா ஆக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.